வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 11 இன்னைக்கு 11வது நாள். ஸோ இந்த ஒரு வாரமாக நான் வந்து வாக்கிங் ஒர்க் அவுட் போகவே இல்லை. அண்ட் இன்னைக்கு வந்து தன்யஸ்ரீக்கு ஸ்கூலுன்றதுனால சீக்கிரமாக காலையில் அவ கூட இருந்து நானும் கிளம்பிட்டேன். ஸோ நானும் தன்யஸ்ரீயும் இப்போ ஸ்கூலுக்கு போக போகிறோம். ஸோ இன்னைக்கு அவளுக்கு ஆஃப் டே தான். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு 8:30 தான் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் 1 liter தண்ணி தான் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா 11:00 தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எழுந்தாச்சு. எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்யஸ்ரீக்கு ஸ்கூல், அதனால் வந்து அவங்க வேலை தான் காலையிலேருந்து எனக்கு ஆகிட்டே இருக்குது. அண்ட் அவளுக்கு வந்து பாதாம் 10 உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தனியாக நைட்டும் சோக் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஸோ ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சது அண்ட் அதுக்கப்புறம் இது. அண்ட் அவளுக்கு வந்து ஹாட் வாட்டரை வந்து ஆற வச்சு தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதால பச்சை தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் சுடு தண்ணி வந்து ஆற வச்சிட்ருக்கேன். அண்ட் வாட்டர் பாட்டிலை வாஷ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்காக இன்றைக்கி அவளுக்கும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வெள்ளை கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருக்கேன், கல்லுப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது வெந்துடட்டும், அதுக்குள்ளே வந்து தன்யஸ்ரீ வந்து குளிப்பாட்டிட்டு வந்துடலாம். லஞ்ச் கிடையாது தன்யாவுக்கு, ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் மெலானும் அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலையும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த ஸ்டிக் வச்சுருக்கேன் அவள் குத்தி சாப்பிட்றதுக்காக. அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கான ஸ்நாக்ஸ். ஸோ அது கூடவே தண்ணி பாட்டிலும் வச்சுருக்கேன். வா ஓடியா சீக்கிரம். மாமா பேர் சீக்கிரம் வச்சோம்.
ஸ்கூல் பிடிச்சிருந்துதா? நாளைக்கு போவீங்களா? மணி வந்து 1:30 ஆகுது. ஸோ நான் வந்து இப்போதான் வந்து சாப்பிட போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலான், அதுக்கப்புறம் காலையில் வேக வச்ச கொண்டக்கடலை. ஸோ பாப்பாவுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ட்ரை கிரேப்ஸ் நைட் ஊற வச்சிருந்தேன்ல, ஸோ அதுவும், அது கூட வந்து 6 ஆல்மண்ட்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். 1:30 தான் என்னோட சாப்பாடே எடுத்துக்க போகிறேன். காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு இதுதான். அண்ட் ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் தன்யஸ்ரீயை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் போனேன். பட் ஆனால் அவள் காலையில் செம்ம அழுக. ஸோ எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஸ்கூலுக்கு அனுப்பவே தேவையில்லை, வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து எல்லாரோட லைஃப்லையும் இருக்கிறது தானே. ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் வீட்டுக்கு வரவே இல்லை, அங்கேயே அம்மா வீட்டிலே உட்காந்துட்டேன். ஸோ உட்காந்துட்டு டைம் பார்த்துட்டே இருக்கேன், டைம் நகரவே இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே திருப்பி போனேன். ஸோ போனால் செம்ம அழுக, எழுந்து வரவே இல்லை, உட்காந்த இடத்துல ரொம்ப அழுதா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து சமாதானம் பார்த்துட்டு அப்புறம் இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க? ஸோ அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவீங்க? ஸோ எனக்கு தெரியவே இல்லை, நாளைக்கு அவள் எப்படி போவானே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நான் யோசிச்சு வச்சுட்டேன், நான் இட்டுட்டு போய் விட மாட்டேன் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். சரி, தம்பியாக அனுப்பிவிட்டலாம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போதைக்கு தான் எடுத்துக்க போகிறேன். அண்டு பசிக்கவும் இல்லைங்க, சுத்தமாக பசிக்கவும் இல்லை. இதுக்கப்புறம் தான் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அரிசி ஊற வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். அவள் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டாள். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. அண்ட் ஆஃப் டேன்றதால ரெண்டு நாள் தெரியாது. ஸோ மற்ற நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம்.